கல் நல்லதுன்னு தாத்தம் குடிச்சா, கடுக்கா சாராயத்தை அப்பம் குடிச்சா, அதுல மீந்ததை தான் நானும் குடிச்சேன். ஆனா என் புள்ள நல்லா படிப்பான். சம்மந்தம் இல்லாத எழுதிட்டான். அவர் ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த வரியை அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண, எனக்கு நானும் ஒரு எனக்கு ஒரு சின்ன அந்தஸ்து கிடச்சிருக்குது சினிமாவில். இப்போ இந்த மாதிரி நீங்களாம் அலோவ் பண்ணா தான் இந்த கருத்துக்கள்லாம் வரேன்னு சொல்லிட்டு கேட்டேன். ஒரு அரவுறு போராட்டத்துக்கு அப்புறம் அவர் சம்மதிச்சார். இருந்தாலும் அந்த வரியை பாடுங்க நார், நான் பாட மாட்டேன்ட்டு. ஏன்னா சப்போஸ் நான் வெளியே வந்துட்ட பிறகு அதை வச்சிட்டாருன்னா என்னுடைய கருத்தை வீணாயிடன்ட்டு அதை நான் பாடவே இல்லை கடைசி வைக்கணும். ஆகையால் பிரதர், என்னுடைய சகோதரர் அண்ணன் சொன்ன மாதிரி சம்பளத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். இவங்களுக்காக நான் வந்து கர்நாடகாவில் இருந்தேன். நான் அப்போது நான் இவங்களுக்காக கார் வச்சு நான் அங்கேருந்து நான் வந்தேன். கூடுவாஞ்சேரி பக்கத்தில் ஒரு மாந்தோப்பு, அங்கே வந்து ஷூட்டிங் வந்து ஷூட்டிங் சொன்னோடனே நான் நடிக்கிறேன்னு சம்மதிச்சிட்டேன். எப்படின்னு தெரியும், பாட்டு இவர் சொன்ன மாதிரி சாராயம் காசுரியத்தில் தான் பாட்டு அது. வேறு நானும் அந்த வேஷம் தான் போனேன். பார்த்தா நல்லவேளை கோட் ஷூட்டு டையு கோவா ட்ரெஸ்லாம் கொடுத்தாங்க. மாஸ்டர் வந்து கந்தாஸ் மாஸ்டர், அவர் அவர் சொன்ன மாதிரி டான்ஸ் நான் விளையாடி தந்தேன். ப்ரொடியூசரை விசாரித்தப்போ தான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஏன்னு சொன்னால் இவங்க யாருமே கிடையாது, இவர் இசையமைப்பாளர் வந்து இவங்களுடைய அப்பா. அவர் இப்போ ஒரு மகள் வந்து அப்பாக்காக படம் எடுத்துக்காங்க. அவருடைய இசையமைப்பு ரொம்ப நாள் வந்து ட்ரை பண்ணுறார், அவர் வாய்ப்பு கிடைக்கல. எல்லாம் அழகழிக்கிறாங்க, ரொம்ப ஒதுக்கப்படுறாரு சினிமாவில், வருத்தப்படுறாரு. திறமைகள் இருக்குது, அவர் திறமை தான் நம்ம இங்கே பார்த்துட்டோம். எல்லோரும் குத்துக்கிறார். பழைய காலத்து பாட்டு, மிடில் சாங்கு, இப்பு திட்டு, மூணு தூரம் கூத்தார். அந்த அஞ்சு பாட்டு அந்த அஞ்சு கேரக்டராக கூத்தார். எனக்கு கிட்டத்தட்ட ஆஃப் அன் அவர் லட்சுமி சிஸ்டர்கிட்ட உட்காந்து நான் வந்து அவங்ககிட்ட பேசியிருந்தேன். அப்போ எல்லா கதையும் சொன்னாங்க. அப்போ வந்து எங்கள் அப்பாவுக்காக பண்ணேன். ஆனால் அதில் வந்து ஒரு கெட்டதில் வந்து ஒரு நல்லது என்னன்னா, அவங்க புள்ள வந்து ஹீரோ வந்துட்டார். ஆமாம், தெரியாது. இவர் பார்க்குறாரு, அவர் வயசான தாத்தாவே நம்ம வந்து இப்போ இசையமைக்கிறப்ப நம்பியா ஹீரோ நடிக்கக்கூடாதுன்னு அவர் வந்து டான்ஸ் எல்லாம் கற்றுக்கணும். அவரை வந்தார், ரொம்ப நாள் கதையை கேட்டேன். அதன் பிறகு நான் சம்பளம் அவங்கக்கிட்ட ஸ்பாட்லேயே கேட்கல. நீங்கள் கொடுக்குத்தாங்க சம்பளம்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து அவங்ககிட்ட காசுல, ஆனால் ஏற்கனவே வீரமாக பேசினேன், வீரமாக நான் பேசினேன், இவ்வளோ கொடுத்தா தாங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். ஆனால் இது கேரவன்லாம் கேட்கல நான், எங்கன்னா ஓரமாக உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் அவங்ககிட்ட சொன்னேன். அதன் பிறகு என் மனசு மாறி முழுக்க முழுக்க எல்லாம் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு கடைசியாக நான் கிளம்புவேன். நான் அந்த ஷூட்டிங்கில் இருந்தேன். எனக்கு சகோதரியை அவங்கக்கிட்ட சொல்கிறேன், லக்ஷ்மி சிஸ்டருக்கும் கதிர் சாருக்கும் குகானுக்கு மற்றும் இயக்குனர் பன்னீர்செல்வன் எல்கே விஜயன் எல்லாருக்கும், இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய எல்லாருக்கும் என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திரைப்படம் நிச்சயமாக ஒரு நல்ல நாளில் என் தலைவர் இருக்கார், தலைவரை நீங்கள் ஆலோசனை பண்ணி அவர்கிட்ட கேட்டு ஒரு நல்ல தியேட்டரில் நல்லா பிளாக் பண்ணி நிச்சயமாக படம் சூப்பராக இருக்குது. எதுவுமே யாரும் குறை சொல்ல முடியாது. திருப்பி திருப்பி போட்டு கேட்குற மாதிரி இருக்குது. ஆகையால் உங்களுக்கு எந்த உதவி இருந்தாலும் நான் பண்ணுறேன். இப்போ எவ்வளோ வேணுமோ நான் தரேன், நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், என்னுடைய ஃபோட்டோ நீங்கள் வந்து காட்டினீங்க, நான் பயந்துட்டேன். ஓப்பன் பண்ணுறப்போ என் கூட வந்து சொல்கிறேன், நான் உன்னையே காட்டுக்கிறாங்க, நான் வேறு யாரை காட்டினான்னா எனக்கு பயமாகுது. முன்னாடி அதிர்ச்சி ஆகி போச்சுன்னா இது நானா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சிஸ்டர்கிட்ட நான் வந்து முறையான சம்பளம் தான் நான் வந்து வாங்கினேன். உங்களை வந்து துன்பப்படுத்தி நான் வந்து உங்கள்கிட்ட சேலரி வாங்கலை. நீங்கள் என்ன கேட்டாலும் சொல்லுங்கள். ஒரு போஸ்ட் பிரிண்ட் கூட சிவகாசிக்கு அனுப்பிச்சி விடுங்க, ஒரு 10,000 பிரிண்ட்டு நான் பணம் தரேன். நான் கண்டிப்பாக செய்கிறேன், மாற்றம் கிடையாது. ஆனால் இது வந்து மறைக்க முடியாது. நாளைக்கு அவங்க பேப்பரில் போட்டுருவாங்க 10,000 பிரிண்ட்டு போஸ்ட் அச்சு தரேன்ட்டு. சிங்கிள் பிட்டோ டபுள் பிட்டோ ஏதோ ஒன்று அச்சு தரேன், அவ்வளோதான். இல்லைனா சின்ன சைஸில் பட்டாசு விளம்பரம் மாதிரி அச்சு குத்துற வேண்டியது தான். தெரு தெருவாக ஒட்டுங்க, ஏன்னா இதில் எப்படின்னா கரண்ட் பாக்ஸில் ஒட்டுங்கன்னு குத்துற வேண்டியது தான். ஆகால் நிச்சயமாக சகோதரிக்கு நான் என்னுடைய சகோ உங்கள் அப்பாக்காக நீங்கள் படம் எடுத்தீங்க. அவரும் என்னுடைய அவர் என்னுடைய சகோதரர் மாதிரி நான் கண்டிப்பாக உதவி பண்ணுறேன். நீங்கள் கேளுங்க, நாளைக்கே கூட நான் தரேன், அது மாற்றம் கிடையாது. எல்லாம் இப்போ சொல்லுங்கள், நான் வந்து நெட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவேன் காசை. என்னை நம்பி தேன்மொழின்னு ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு அவருக்கு என் நன்றியை சொல்லிக்கிறேன். தென் விஜய் சார் கேமராமேன், ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் என்னை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார், ரொம்ப ரசித்து பண்ணுவார், அவருக்கு என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். தென் என் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த படத்தினுடைய பாடலை பார்க்கும் பொழுதும் முன்னோட்டத்தை பார்க்கும் பொழுதும் எதிர்காலத்தில் மிக சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர் நடிகைகளும் இந்த திரையுலகுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அட்சய பாத்திரமாக அமுதசுரபியாகத்தான் நான்
நினைக்கின்றேன். இசையமைப்பாளரை பற்றி சொல்லும்பொழுது உண்மையிலேயே நான் நெகிழ்ந்தேன். ஒரு தந்தைக்காக மகள் பட்ட சிரமத்தை பார்த்து உண்மையிலேயே நெகிழ்கினேன். அவர் மகள் எடுத்த முயற்சிக்கு தந்தை எந்த விதத்திலும் சோடை போகவில்லை. இந்த பாட்டெலாம் இந்த மியூசிக் சேனலுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். எல்லா சேனலும் இசை பாடல் பாடும்பொழுதெல்லாம் இந்த படத்தினுடைய இந்த பாடலை எந்த நேரமும் எப்பொழுதும் போட்டுக்கினே இருப்பாங்க. ஒரு பெரிய வெற்றிக்கு இந்த குகா வழிவகுத்திருக்கிறார், வழியமைச்சிருக்கிறார். மிக சிறப்பாக ஒளிப்பதிவும் இயக்கமும் தந்த இந்த இயக்குனரையும் ஒளிப்பதிவாரும் பாராட்டுகின்றேன். இந்த விழாவில் இன்னொரு நல்ல செய்தி என்னவென்றால், எனது உடன்பரவா சகோதரர் கிருஷ்ணாவுடைய மகன், அவருடைய துணைவியார் மீரா அவர்களுடைய அம்மையாருடைய மகனுமான ஆதியும் இந்த படத்தில் பங்கு கொண்டு மிக சிறப்பாக அவருடைய பங்களிப்பை நல்கியிருக்கிறார். படத்தினுடைய நாயகனை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அவருக்கு உரித்தான எதிர்காலத்தில் மிகப்பெரிய கலைஞனாக வரக்கூடிய அத்தனை சிறப்பு அம்சங்களும் பாடி லாங்குவேஜும் அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆதிக்கும் பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆதிக்கு ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன், இனிமேப்பட்டு அதிகமாக மோட்டார் பைக் எடுத்து ஓட்டாதப்பா. இதுதான் நான் வந்து இந்த மேடையில் பண்ணேன். ஏன்னா எதிர்காலத்தில் திரையுலகம் உங்களை நம்பி இருக்கும்பொழுது இப்படிப்பட்ட அவசர அவசரமாக நீங்கள் வந்து புறப்படுறதும் அந்த மோட்டார் பைக் தொடர்றதுன்றது இன்னிலேருந்தே அது கொஞ்சம் தவிர்க்குமாறு நான் கேட்டுக்கிறேன். மொத்தத்தில் இந்த படத்துக்கு கானா பாலா அவர்கள் ரொம்ப சிறப்பான அவருடைய உதவியை சொல்லியிருக்கிறார். அவர் ஈரமனத்தான், ஈகை குணத்தான். இந்த திரையுலகத்தின் சார்பாக நான் சொல்வதெல்லாம், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பினை பெறும்பொழுது எங்களுடைய பங்களிப்பும் கண்டிப்பாக இருக்கும். இந்த அப்பாக்காக பண்ண மகளுக்காக அந்த அப்பாவுக்கு நாங்கள் என்னென்ன வகையில் இந்த படத்துக்கு ஊந்துதல் ஒரு துணையாக தூணாக இருக்கும்ன்றது இனி வரும் ஒவ்வொரு நாட்களும் அதை மெய்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்னொரு நல்ல செய்தி என்னென்னா, திரையுலகத்தில் இப்போ தமிழ் திரைப்பட சங்கம் வந்து அதி சிறப்பான வழிமுறைகளை வகுத்து நடந்துன்னு இருக்குது, நடத்தி கொண்டு இருக்கிறது. கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்மை தான் 32 டிஸ்ட்ரிக்டில் வந்து திருட்டி விசிட் கதாநாயகன் சொல்லும்போது உண்மையிலேயே ரொம்ப நல்ல எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு தம்பியாகத்தான் கதாநாயகன் வந்து இங்கே மேடையிலேருந்து சொன்னார். திருட்டி விசிட்டில் பார்க்கக்கூடாது, திருட்டி விசிட் பயன்படுத்தாதீங்கன்னு ஒரு உருக்கமாக சொன்னார். நீ கவலைப்படாத, 32 டிஸ்ட்ரிக்டில் மிக ஓய்வு பெற்ற பெரிய காவல்துறை அதிகாரி, அதாவது காசுக்காக வேலை போகாத ஒரு பெரிய காவல்துறையே இந்த இடத்துல வந்து பணியாற்ற போகுது. 32 டிஸ்ட்ரிக்ட்லேயும் மிக பிரமாதமாக இந்த திருட்டி விசிடியை ஒழிக்கிறதுக்கு நெட் இன்டர்நெட்டில் வந்து பைரஸ் வந்து அந்த டவுன்லோடை தடுக்கிறதுக்கும் தம்பி கதிரேசன் முன்னின்று அதை நடத்தியிருக்காரு. உண்மையிலேயே இந்த பணியை நாங்கள்லாம் வந்து பேசி ஒரு கணம் அமைதியாக இருக்கும்போது திரும்பவும் அதை தூண்டி அதை எடுத்து வந்த தம்பி கதிரேசனுடைய பங்களிப்பை நாங்கள்லாம் மறக்க முடியாது. ஆகவே திரையுலகத்துக்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சியை இந்த இருக்காதல் ஒரு கதை மூலமாகவே நம்ம வந்து துவக்கலாம்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக எல்லா படமே வந்து கதை எழுதி எல்லாம் ரெடி பண்ண பின்னாடி சாங் எழுதுவாங்க. ஆனால் இந்த படம் 5 சாங் எழுதின பின்னாடியே அதுக்காக உருவாக்கப்பட்ட கதை இது. அவங்க பாடல் எல்லாம் பாடி காட்டினோன்னே கதை என்ன கதை இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரு காலேஜ் கதை வச்சுருந்தேன், அதை வந்து சொன்ன பட்ஜெட்காக கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்து அதை ஒரு ஸ்கூல் சப்ஜெக்டாக எடுத்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு நான் கேட்டப்போலாம் எல்லா உதவியுமே செஞ்சாங்க. என்னென்ன படத்துக்கு தேவையான விஷயங்கள் கேட்டனோ ப்ரொடியூசர் சைடு எல்லாமே மறுக்காமல் உடனே செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரொடியூசர் சைடுக்கு ரொம்ப நன்றி. மேலும் எனக்கு இங்கே வந்து கேமரா சைடு வந்து ஒரு பிரதராக இருந்து எல்லா உதவிகளும் நான் கேட்டதும் கேட்காத எல்லா விஷயங்களையும் உடனே முகம் சொல்லிக்காமல் எல்லா நேரத்துலையும் வந்து எடுத்து கொடுத்தாரு. அவருக்கு எல்கே விஜய் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து பி சாய் சுரேஷ் எடிட்டர், அவரும் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். எடிட்டிங் போய் உட்காரப்ப சில விஷயங்கள் மிஸ்ஸாக இருந்த விஷயங்கள் கூட கரெக்ட் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.